8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மாணிக்கம், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு தமிழகத்தின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழையுடைய தீவிர நிலை இருந்து வந்தது. தற்பொழுது தமிழகத்துல பரவலாக அதனுடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தற்பொழுது நமக்கு தமிழ்நாட்டுடைய கிழக்கு கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா கடலூர் மாவட்டம் வடக்குத்து பகுதியில 13 சென்டிமீட்டர் அளவுல கனமழை ஆனது மேகமலை என்ற அளவுல பதிவாகி இருக்கிறது. அதே போன்று சென்னையில சோழிநல்லூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் அளவுல மேகமலையானது பதிவாகி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் குறிப்பாக வட கடலோர மாவட்ட பகுதிகளில் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு தொடர்ந்து தமிழகத்தினுடைய மழையினுடைய தீவிரத்தன்மையை அதிகரித்திருப்பதாகவும், தமிழக கடலோர பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மழைக்கான வாய்ப்பு வலுப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடிய அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய நேரங்களிலோ அல்லது மழை பெய்வதற்கு முன்பாகவோ தரைக்காற்று பலமாக வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையினுடைய அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக சென்னைக்கான மழை வாய்ப்பு ஆராய்ந்து வருவதாகவும், காற்றின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதேபோன்று வானிலை நிகழ்வுகள் மாற்றங்களுக்கு ஏற்ப சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் அதாவது தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இரவு நேரங்கள் அதிகமாக இருப்பதனால அதையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய 7 நாட்களுக்குமே மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. நாளை தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. அதுல ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது.